முதல் பார்வை நிகழ்ச்சி தொடர்கிறது இன்று இந்த நிகழ்ச்சியில் ஆளுர் ஷானவாஸ் அவர்களும் மணி அவர்களும் என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய செய்திகள் இருக்குது இன்றைய நாளிதழ்களில் சட்டமன்ற நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் இருக்குது சல்மான் கான் விடுதலையான செய்தி இருக்குது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை முற்றுகையிட்ட செய்திகள் இருக்குது அது இது எல்லாமே வழக்கமாக எல்லா ஊடகங்கள்லேயும் முக்கியமான செய்திகளாகவும் அதை பற்றி பேசும் நிகழ்வுகளாகவும் நடந்துட்டு இருக்கு அதனால் இன்றைய நாளிதழ்களில் இருக்கக்கூடிய வேறு சில செய்திகளை பார்க்கலாம் ஒரு மாதிரி மைய நீரோட்டத்திலேருந்து விலகி போகிறோம்னு ஒரு வேலை நீங்கள் நினைக்கக்கூடும் இருந்தாலும் பார்க்கலாம் அதாவது அறுபத்தைந்தாவது முறையாக சென்னை விமான நிலையத்தில் கண்ணாடி கதவு உடைந்து விழுந்தது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அது பல தடவை முதலில் விழும்போது ஐம்பதாவது தடவை எல்லாம் பல இடங்களில் பேசியிருக்கிறோம் அது ஒரு செய்தியாக மட்டும் பகிர்ந்துட்டு அடுத்ததுக்கு நகரலாம் இருபத்தி நாலு வார கருவை கலைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிற செய்தி இன்றைக்கு முக்கியமானது இன்போசிஸ் நாராயணமூர்த்தி வெளிநாடுகளில் வேலை தேடுவதால் நம் நாட்டுக்கு அநீதி அழைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றார் பெருமாள்மணி நீங்க தான் அதற்கு சொல்லணும் வெளிநாடுகளில் வேலைக்கு போறதோ அங்கு வேலை தேடுவதோ இந்தியாவுக்கு நாம் செய்யும் அநீதி அல்ல இல்ல கண்டிப்பா அநீதி நான் பாரதியை தான் நினச்சிக்கிறேன் நினைச்சுக்கிறேன் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டாந்து இங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து நாம் இது போன்ற வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போவதன் மூலம் நான் போன செக்மெண்ட்லேயே குறிப்பிட்டது மாதிரி நிச்சயமாக நம்மளை விட அவங்க வந்து பல்வேறு தொழில்நுட்பங்களில் ரொம்ப ஃபைன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் அவங்க சிறப்பாக இருக்காங்க இப்போது நாம் நம்ம அரசுக்கு நம் இருக்கக்கூடிய அல்லது நம்ம இங்கே இருக்கக்கூடிய சவால் என்ன அல்லது இது போன்ற இளைஞர்கள் முன்னால் இருக்கக்கூடிய சவால் என்னென்னா அவங்க வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போய்விட்டு யூ ரிட்டன் அஸ் என்டர்ப்ரனஸ் இப்போது இது போன்ற ஐடி நிறுவனங்கள் எல்லாமே யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா இது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியே ஒரு நேரத்தில் வேலைக்காக வெளிநாடு போனார் நந்தன்நிலக்கேணி வேலைக்காக வெளிநாடு போனவர் கோபாலகிருஷ்ணன் வேலைக்காக வெளிநாடு போனவர் ஆனால் அவங்க திரும்பி வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களை கட்டி எழுப்புகிறாங்க இது ஐடியில் நடந்திருக்கு ஆனால் பிற தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்களில் இது பெரிய அளவில் நடக்கலை இப்போ நீங்கள் வந்து நம்மளால் ஏன் வந்து ஒரு ஒரு கார் ஃபேக்டரி இப்போ நீங்கள் டாட்டாக்கே வந்து ஒரு ஃபைனஸ்ட்டு கார் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆட்டோ மேகசின்ஸ் வந்து எழுதுகிறாங்க அப்போது நாம் என்டர்ப்ரனர்ஸை நான் என்டர்பிரினரல் ஸ்கில்ஸ் நம்முடைய முதலீடு சார்ந்த நம்மளுடைய அறிவை தொழில்நுட்ப அறிவை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஒரு நாராயணமூர்த்தி மாதிரி வேறு சில துறைகளில் உருவாகும் போது ஏன்னா நம் நமக்கு இருக்கிற பெரிய பலம் என்னென்னா நமக்கு அதிகப்படியான ஹியூமன் ரிசோர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்போது இந்த இப்போ நான் இதை தமிழ்நாடு அளவில் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படின்னா இன்றைக்கு நீங்கள் வட இந்தியாவினுடைய பல நிறுவனங்கள் இப்போ சத்தீஸ்கர் ஒடிசா மாதிரியான மாநிலங்களுக்கு போனீங்கன்னா பெரு நிறுவனங்களில் தமிழ் மாணவர்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அப்படி போகிறதுனால தமிழ்நாட்டுக்கு அது பாதிப்பு கிடையாது அப்போ நாம் இங்கேருந்து அறிவு செல்வங்களை ஏற்றுமதி பண்ணிட்டு அங்கேருந்து தொழில்நுட்ப அறிவையும் முதலாளி நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அழகு என்ன யூனிட் என்னன்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து ஊர்ல எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தோம் அந்த ஊருக்கே பயன்படணும் அப்படின்னு சொல்லி ஊரில் இருந்து திரும்ப மாவட்டத்துக்கு வரோம் மாவட்டத்தில் இருந்து திரும்ப மாநிலத்துக்கு வரோம் மாநிலத்தில் இருந்து திரும்ப நாட்டுக்கு வரோம் இப்போ நாட்டை விட்டு வெளியில் போகிறத சொல்கிறோம் நம்ம நம்ம எந்த அழகோடு ஐ ஐக்கியப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஊரை விட்டு வெளியில் வந்தால் ஊருக்கு நாம் செய்த அநீதி இல்லை அப்படிங்கிற எப்படி பொருந்தமோ அதே மாதிரி நாட்டை விட்டு வேற நாடு நாடுகளில் வேலைக்கு செய்கிறதும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஊருங்கிறது வேற ஒரு கட்டுமானம் நாடுங்கிறது வேற ஒரு கட்டுமானம் நம்ம இந்த ரெண்டுக்குமான வேறுபாடுகளை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்க தான் செய்யணும் இது போன்ற இப்போ நான் இங்கே என்ன இல்லை எதுக்குப்பா மெட்ராஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஊரை விட்டு கிளம்பும் போது உங்களையும் கேட்டிருப்பாங்க என்னையும் கேட்டிருப்பாங்க இங்கே என்ன இல்லை இங்கேருந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து சர்வசாதாரணமாக இருக்கும் ஆமாம் அதனுடைய இன்னொரு வடிவம் தான் பிரெயின் ட்ரைனாகு கேட்குறேன் இல்லை அப்படி இல்லை நான் அப்படி பார்க்கல என்னென்னா என்ன இல்லை இங்கேயிருந்து கிளம்புறீங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டாங்க அதற்கு பிறகு இங்கே வந்து ஒரு தலைமுறை இருக்குல்ல நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்கல்ல இதுக்கு நான் ஊரில் போய் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்குவேன் ஊரில் போய் நான் ரெண்டு பால் மாடு வச்சு இதுதான் தப்பு ஏன்னா நீங்கள் கல்வியை பிடிச்சி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க வந்த பிறகு இங்கே நீங்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய பெரும் இங்கே ஒரு ஒரு பெரிய கூட்டம் இங்கேருந்து கிளம்பி போனாங்க அவங்க சிலிக்கன் வேலையில் போய் தன்னால் நிற்க முடியும்னு நம்புகிறாங்க பெரும்பாலான சிலிக்கன் வேலையோட ஸ்டார்ட் அப்ஸில் இந்தியர்களோட மூளை வந்து இருக்குது அப்போ அப்படி போனவர்களை திரும்ப நாம் எப்படி உள்ளே இழுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே சவால தவிர வெளியே போகிறது வந்து நிச்சயமாக தப்பு இல்லை அதாவது நூற்றி இருபத்தைந்து கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய மனித மிக்க இந்த நாட்டில் இன்றைக்கு எல்லா தேவைகளுக்கும் அயல் நாட்டு தொழில்நுட்பத்தை அயல் நாடுகளை சார்ந்து எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம் பாரம்பரியமான ஒரு வேளாண்மை தொழிலுக்கு கூட இன்றைக்கி இஸ்ரேல்கிட்ட வந்து நம்ம வந்து தொழில்நுட்பம் வாங்கக்கூடிய அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விதையை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த குறைந்த காலத்தில் நிறைந்த பயன் நிறைந்த ப அறுவடை என்கிற அந்த தொழில்நுட்பத்துக்கெலாம் அவர்களோடு சார்ந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துவிட்டோம் அவளுடைய மேன்பவர்ங்கிறது மிக 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 சொற்பம் வெறும் ஒன்றரை கோடி கூட இருக்காது உலக மக்கள் தொகையில் அந்த யூதர்களுடைய எண்ணிக்கை அப்போ இன்றைக்கி எல்லாவற்றுக்கும் அப்படி சொற்ப மேன்பவர் உள்ளவர்களிடம் வந்து நாம் சார்ந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏன் வந்திருக்கு அப்போ இவ்வளோ பெரிய மேன்பவரை வச்சுட்டு நம்மளாலேயும் அதை செய்ய முடியல யூதர்கள் உலகம் பூரா இருக்காங்களான்னு கேட்டால் உலகம் பூரா இருக்காங்க அவர்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறார்கள்னா அப்படியும் இல்லை ஆனால் எங்கிருந்தாலும் அந்த தங்கள் கையில் வலிமையை பெற்றுக்கொள்வது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதுங்கிற அந்த நுட்பத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க அப்போ அதுபோல் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எங்கே வேணாலும் போகலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த மண் பல தேவையுடையதாக இருக்குது பல பிரச்சனையுடையதாக இருக்கிறது இன்றைக்கி விவசாயிகள் தற்கொலை செய்யலாம் நெசவாளிகள் வந்து கஞ்சி தொட்டி தொடக்கக்கூடிய நிலம வந்திருக்குது ஒரு பக்கம் ஒரே ஒரு செக்டார் தான் வளர்ந்துருக்குன்னு நம்ம இருக்கோம் ஐடி செக்டார் வளர்ந்துருக்குன்னு அதே நேரத்தில் இந்த பாரம்பரியமான எத்தனையோ தொழில்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுட்ருக்கு அப்போ இவ்வளோ பெரிய படித்த தலைமுறை வந்த பிறகும் நிறைய பேர் அறுபது விழுக்காடு பேர் திறன் பெற்றவர்களாக படித்து முடித்தவர்களாக பொறியியல் இருந்து வல்லுநர்களாக வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இருக்கு அதே நேரத்தில் இந்தியாவில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த முரண்பாடு ஏன் அப்படின்னா அதுதான் நான் முதல்ல அந்த சுற்றுலா சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை பூரா வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டா அந்த ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போய் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பார்த்து கொடுக்குற அந்த இளைஞர்களைத்தான் நாம் உருவாக்குறோமே தவிர நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வான இளைஞர்களை நம்ம உருவாக்கலை அதனுடைய விலை வெளிப்பாடு தான் இதெல்லாம் இப்போ அதனால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமான்னா போகலாம் ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இளைஞர்களை பட்டதாரிகளை வல்லுநர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோமா அப்படிங்கிறது கேள்வி அந்த கேள்வியோடு அதை நிறுத்திடுவோம் இன்னொரு பொருள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் இருக்குது நடுப்பக்கத்தில் எடிட் பேஜில் ஒரு சின்ன கட்டுரையாக இருக்குது அஞ்சலட்டை புழக்கத்தில் இல்லை குறைஞ்சி போச்சு ஒரு தலைமுறையை இப்போ வந்து பள்ளியில் பத்தாவது இப்போ பன்னெண்டாவது இப்போ படிக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து போஸ்ட் கார்டில் நீங்கள் எழுதுறீங்களா இன்லைன் லெட்டரில் எழுதுறீங்களா என்ன ஒரு தாளில் எழுதி என்ன வச்சு அனுப்புறீங்களா அந்த இல்லைன்னு தான் அவங்க பதில் சொல்லுவாங்க இந்த அஞ்சலட்டை புழக்கத்தில் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களோட கடிதம் எழுதி பேசுகிற ஒரு முறை புழக்கத்தில் இல்லை அதனால் நம்முடைய மொழி ஆளுமை குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த க கற்றையினுடைய சாரம் சொல்லுது அதாவது தொழில்நுட்பங்களுடைய வருகை வந்து நிறைய பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்களை தந்தது போல் எதிர்மறையான விஷயங்களையும் தந்திருக்கு இப்போ தொலைக்காட்சிகள் வந்த பிறகு தாத்தா பாட்டிகளிடம் கதை கேட்டு வளரக்கூடிய தலைமுறை இன்னைக்கு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் அது அது எப்படி இன்னைக்கு ம மறைந்து போயிடுச்சோ அதிக நேரம் அதிக நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது உடல்நலத்திற்கும் மனநலத்திற்கும் தீங்கானது முதலமைச்சரே சொல்கிறாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை வந்திருக்குதுங்கிறது உண்மை தான் ஆனால் இதில் இதில் இன்னும் குறிப்பாக இப்போது நான் இப்போ இப்போ நாங்கள்லாம் இப்போ என்னை மாதிரி ஆட்கள்லாம் எழுதியே வந்த ஆட்கள் எழுத்து அவ்வளவு தீவிரமாக நேசிச்சாட்கள் இன்றைக்கி வந்து உண்மையிலே உணர்கிறோம் அந்த மாதிரி எழுதுகிறதே இல்லை எழுதக்கூடிய வாய்ப்பு முற்றிலும் அறுந்து போச்சு ஃபேஸ்புக்கில் கூட ஒரு பத்து லைனுக்கு மேலே எழுதுறதுக்கு வந்து கை வரமாட்டேங்குது அதுவும் டைப் தான் பண்ணுறோம் எழுதுறதில்லை அது ஏன்னா பத்து வரிகளுக்கு மேலே போகக்கூடிய அந்த கண்டினியூ ரீடிங்னு வந்தாலே அதை பார்க்கக்கூடிய அதுக்கு கமெண்ட் போடக்கூடிய ஃபீட்பேக் வந்து மிக 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 சொப்பமாக மாறிடுது அதுவே இரண்டு வரியில் மூன்று வரியில் நான்கு வரியில் பளிச்சின்னு தெரிகிற மாதிரி அந்த சிமோர்னு கூட வராமல் ரெண்டு வரியில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து இன்னும் அதிகமான ரீச் ஆகுது அப்போ யா இந்த ஃபீட்பேக் வந்து அது தரக்கூடிய அந்த அதை சரியாக அப்படி ஒரு செறிவோட சுருக்கமாக எழுதிட்டா அது வந்து சிறப்பு தானே சிறப்பு தான் ஆளுமை குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியும் என்னன்னா அப்படி வந்து இப்போ நிறைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து விவாதித்த நிறைய விஷயங்களை வந்து பக்கம் பக்கமாக எழுதி விவாதித்து அந்த இது மாறிப்போச்சு அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது போச்சு சுருங்க சொல்லி புரிய வைக்கிற தன்மையும் வளர்ந்துருக்கு அது நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த நிலையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எழுத்தாளர் இல்லை இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன்னா இந்த முகநூல் நீங்கள் எழுதுகிறத பாருங்கள் எவ்வளோ அருமையான தமிழில் எழுதுகிறாங்க இது வந்து என்னென்னா தொழில்நுட்பத்தை நம்ம தொடர்ந்து உள்வாங்கிக்க தான் செய்யணும் அஞ்சலட்டையோட காலம் முடிஞ்சுது நம்ம வேறு சில வடிவங்களில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ முன்னெல்லாம் வந்து நாம் காதல் கவிதைகள் எழுதி கொடுத்தோம் இப்போ வந்து அது வாட்ஸ்அப்பில் வந்து நாம் நீங்கள் நான் நண்பர் விட்ட இடத்துலேருந்து தான் நான் தொடரணும்னு நினைக்கிறேன் முகநூலில் வர பல பதிவுகள் அது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் நான் எந்த பிள்ளையும் பெரும்பாலானவர்கள் நல்ல தமிழ் எழுதணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற எனக்கு ஒரு சந்தேகம் ஓ உங்கள் கையெழுத்தில் நீங்கள் எழுதின காதல் கவிதையோ காதல் கடிதத்தையோ காதலியாகிய இருக்கு நான் படிக்கிறதுக்கும் நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எழுப்புறதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்ல அப்படி பார்க்க முடியாது பார்க்க கூடாது ஏன்னா இப்ப நான் எனக்கு வந்து ஒரு பெரிய காதல் கவிதை அனுப்புறது வந்து முக்கியமா இருந்திருக்கலாம் ஆனா என்னோட பையனுக்கு அடுத்த தலைமை அவன் சுமையிலேயே எல்லாத்தையும் சொல்லுவான் இப்போ இன்னைக்கு உள்ள சாட் எடுத்து இப்போ அடுத்த தலைமுறை பசங்களோட சாட் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அவங்க சுமையிலேயே வந்து சாட் பண்ணிட்டே இருக்கானு அதுக்குள்ள அப்போ அந்த உலகம் வந்து மாறிட்டே இருக்கு அதனால் இந்த தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நாம் மாறுறதுங்கிறது இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஒரு அஞ்சலட்டை காணாமல் போகிறதுனால அஞ்சலட்டையோட வடிவமே ரொம்ப சின்னது அதில் எழுதிலாம் எழுத்து இல்லை நாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எங்கள் அப்பாவோட ஜாதகம்லாம் வந்து இதில் இருந்தது பண உலையில் இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது பண உலையில் இருக்குது நம்ம ஜாதகம்லாம் அப்படி இல்லையே நம்ம இதை வந்து இப்படி க இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே பண வந்து எங்கள் பெரியவர்களோட ஜாதகம் மட்டும்தான் இருக்குது சில குறிப்புகள் இருக்குது அந்த இது அப்புறம் அதுலேருந்து நம்ம இதுக்கு வந்திருக்கோம் இப்போ இப்போ இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிராவல் பண்ணும்போது முன்னாடி வந்து நம்ம ஒரு ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போவோம் இப்போ கிண்டில் வந்த பிறகு என்ன ஆகுது நாம வந்து அதில் பத்து புஸ்தகங்கள் பதினஞ்சு புத்தகங்கள் எடுத்துகிட்டு போக முடியுது திடீர்னு ஒரு முக்கியமான புஸ்தகத்தை வந்து நீங்கள் அனுப்புங்க நான் படிக்கிறேன்னு சொல்ல முடியுது அதனால இந்த தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம வாசிப்பு அனுபவத்தையும் எழுத்து அனுபவத்தையும் அதிகரிக்க தான் செய்யுது என்ன சிக்கல்னா நாம் எழுத்தையும் பேனாவையும் நேசித்து வளர்ந்த ஒரு தலைமுறை இல்லையா அதனால் நமக்கு இந்த புதிய மாற்றம் வந்து நமக்கு இன்னும் பேனாக்களின் மேலான காதல் நமக்கு இருக்குது எழுத்துக்களின் மேலான காதல் இன்னமும் ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் மேலே நமக்கு இருக்கிற இந்த காதல் வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்து இது எல்லாத்தையும் மாற்ற தான் செய்யும் அதனால் இது வந்து ஒரு ஒரு பழைய மனநிலையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கற்றையாகத்தான் நான் பார்க்கிறேன் அஞ்சு லட்டை பயன்பாடு குறைந்ததை பற்றி சொல்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கி இமெயில் பயன்பாடும் குறைஞ்சிருச்சு நாம் பார்த்து இப்போ நாம் அஞ்சு லட்டையும் பார்த்துருக்குறோம் அதற்கு பிறகு எமர்ஜாய் வந்து இமெயில் புழக்கத்தையும் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி இமெயில் வந்து பெரும்பாலும் திறக்கப்படுறது இல்லை ஏன்னா அதை விட சுருங்கிய வடிவமாக வாட்ஸ்அப் வந்துருச்சு இனி வாட்ஸ்அப்பை விட அடுத்த தொழில்நுட்பம் வரும்போது வாட்ஸ்அப்புடைய பயன்பாடு கூட குறையலாம் அதனால் இது கால மாற்றத்தில் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆ கால மாற்றத்தில் இந்த விஷயங்களை ஏற் ஏற்கிறதுல பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சு கொள்றதுலேயும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் நம்முடைய மகிழ்ச்சியான அனுபவங்களை ஒரு உணர்வை நாம வந்து இழக்கிறோமோ அப்படிங்கிறது ஒரு பழைய மனநிலைன்னு பெரும்பான்மையை சொல்றாரு இல்ல அது தான் இருக்கு அதை ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவர் சொல்றதுல வந்து புரிஞ்சுக்க முடியுது வெளிப்படுத்துறாங்க நாம பத்துல வரியில சொன்ன அந்த உணர்வை இன்னைக்கு ஒரு குறியீட்டு மூலம் வந்து வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்துறது அந்த யாருக்கு அனுப்புறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியுதுல்ல அப்போ ரெண்டு பேருடைய அந்த ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன் குறிப்பாக வாட்ஸ்அப் அப்படிங்கிறதோட பெரிய வெற்றிக்கு காரணம் பெண்கள் அதை நிறைய பயன்படுத்துகிறதாம் இது பற்றி ஒரு தரவே இருக்குது ஏன்னா ரொம்ப மிக எளிமையாக ஒரு ஃபோட்டோவை இப்போ ஒரு குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மெயிலில் அனுப்புங்கன்னா பெண்களுக்கு கஷ்டம் ஆனால் அதை எடுத்து அவங்க டக்குன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுது அதனால எந்த தொழில்நுட்பமும் வந்து பெண்களுக்கு கஷ்டம் ஆண்களுக்கு கஷ்டம் பார்க்க முடியும் இல்லை இல்ல நான் இது வந்து ஒரு ஃபே இது ஒரு ரிப்போர்ட்டோட அடிப்படையில் தான் சொல்கிறேன் என்னன்னா எது வந்து நீங்கள் ஒரு அதுக்குள்ளே வந்து ஒரு இந்த ஜெண்டர் பேஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அதிக பயன்பாடு நீங்கள் வந்து பெரிய அளவில் படிக்க தெரியாதவங்களுக்கு கூட வந்து வாட்ஸ்அப்பினுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது அப்போது எந்த தொழில்நுட்பமுமே நீங்கள் வந்து யாகுமெயில் ஏன் வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னா கம்பேர்ட் டு மெயில் ஏன் அப்படின்னா அப்போ ஒரு சொன்னாங்க யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தொழில்நுட்பத்தில் இருக்குது அதனால் இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களுமே மக்களை வசீகரிக்க தான் செய்யும் அந்த வசீகரிக்க அந்த அந்த மாற்றத்தை வந்து ஒரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் வந்து ஏற்றுக்கிறதுல சிக்கலாக இருக்கும் இப்போவே பாருங்களேன் நிறைய பேர் வந்து எஸ்எம்எஸ் பண்ணாலே வாட்ஸ்அப்பில் வா அப்படின்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் ஏதோ இன்னும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க அதனால இது மாறி வருகிற தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற மனோபாவங்கள் தானே தவிர இதில் அதை தாண்டி வந்து உணர்வுகள் வந்து மனிதர்களுடைய உணர்வுகள் எப்போதும் போல தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் மனிதருடைய உணர்வுகள் எப்போதும் போல இருக்குது நேற்று சட்டமன்ற நிகழ்வுகள் தொடர்பான விஷயங்களில் கூட அந்த உணர்வுகளின் அடிப்படையில் இரண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இன்னொரு செய்தி வந்து மண்ணெண்ணெய்க்கு நேரடி மானியம் மத்திய அரசு பரிசீலனைன்னு இன்று ஒரு செய்தி இருக்குது தினமணியினுடைய முதல் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது சமையல் எரிவாயுக்கு நேரடி மானியம்ங்கிறது வந்துடுச்சு இப்போ மண்ணெண்ணெய்க்கும் நேரடி மானியம் அப்படிங்கிற செய்தி அதில் சொல்கிறாங்க அதில் மாநிலங்கள் எதிர்க்குது அதனால் அந்த ஒரே இந்தியா முழுவதுக்கும் ஒரே வரி விகிதத்தை கொண்டு வந்துட்டு ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்திட்டு இதையும் செய்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பொது விநியோக திட்டம் அந்த ரேஷன் கடை இது இதெல்லாம் வந்து உலக வங்கிக்கு ஒவ்வாத ஒரு பெயர்கள் இந்த திட்டங்களெல்லாம் வந்து உலக வங்கியினுடைய கொள்கைக்கு முரணான நடைமுறைகள் எனவே அவர்கள் வந்து முதல்ல இதை காலி பண்ணுவாங்க உலக வங்கி ஒப்பந்தம் போடும்போதே சில டேம்ஸோடு தான் ஒப்பந்தமே போடுறாங்க நாடுகளோட கடன் கொடுக்கும்போது அதற்கென்று விதிமுறைகளோடு தான் கடன் கொடுக்குறாங்க அப்போ அதில் சில விதிமுறைகளில் இதுவும் ஒன்று இந்த மாதிரியான பொது விநியோக திட்டத்தை முதல்ல கட்டுங்க நீங்கள் இந்த இலவசமாக கொடுக்கறது அதாவது இலவசம்னால் நம்ம தம் மாநிலங்களில் கொடுக்குறாங்கல்ல அந்த இலவசங்கள் அல்ல இப்போது கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான இலவசங்கள் அந்த மாதிரியான இலவசங்கள் கொடுக்கறது அரசு பொறுப்பேற்று கொண்டு குறைந்த விலையில் பொருட்களை கொடுப்பது இந்த இதை இதை வந்து எல்லாமே சந்தையாக பார்க்க சொல்லுது உலக வங்கி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு உங்களுக்கு கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்குது அந்த சந்தையை வந்து நீங்கள் ஏன் மிஸ் பண்ணுறீங்க அந்த சந்தையில் ஏன் இப்படிப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் மலிவு விலையில் கொடுக்குறீங்க அதை சந்தையாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலாவை தான் இந்த அரசுகள் அப்ளை பண்ணுறாங்க எனவே இது இவர்களுடைய கொள்கை கிடையாது இன்னைக்கு வந்து இவர்கள் செயல்படுத்த துடிக்கிற இந்த கொள்கை என்பது எந்த அரசுமே இந்தியால வந்து எந்த அரசுமே மனம் வந்து இது போன்ற வேலைகளை செய்யாது கடன் கொடுப்பவர்களுடைய கட்டாயத்தின்படி கண்டிஷன்ஸ் அட்டாச்சு அட்டாச்சு கண்டிஷன்ஸ் அப்படிதான் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றது தொண்ணூத்தி ஒண்ணுல மன்மோகன் சிங் நரசிம்மராவும் கொண்டு வரும் போது சொல்வது பொருந்தும் இப்ப வந்து எல்லாருமே இதற்கு டியூன் ஆயிட்டாங்க இந்த வார்த்தைகள் வருது இப்போ அது உண்மை நான் கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது இவர்கள் அவர்களிடம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் இதை வந்து இவர்கள் தான் அந்த வேலை நடக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எனவே அவர்கள் வந்து மிக துணிச்சலாக இவ்வளவு பெரிய மக்கள் பயன்படக்கூடிய திட்டத்துல போய் கை வைக்கிறோமேங்கிற கொஞ்சம் உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம துணிச்சலாக செய்கிறாங்களே இன்னைக்கு வந்து எரிவாயு மா மானியத்தில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க நேரடியாக உங்களுக்கு வங்கி கணக்கில் செலுத்துகிறோன்னு மக்களும் இன்னைக்கு அதுக்கு டியூன் ஆகிட்ட ஒரு காட்சியை பார்க்குறோம் இங்கே என்ன பெரிய புரட்சியாக வெடிச்சிருச்சு அதுக்கு எதிராக அப்போ மக்கள் அன்றாடம் நேரடியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கை வைக்கும்போது கூட மக்கள்கிட்ட வந்து அது குறித்த எதிர்ப்புணர்வு பெரிய அளவில் இல்லாத சூழலை பார்க்குறோம் அதுதான் ரொம்ப நுட்பமாக செய்கிறாங்க எரிவாயு மானியம் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை வரும் உங்களுக்கு நாங்கள் வங்கி கணக்கில் செலுத்துகிறோன்னு சொன்னால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தி நாளைக்கு இதே இல்லாமக்கிடுவாங்க ரொம்ப அடிப்படையில் வரக்கூடிய ஒரு சந்தேகம் செய்கிறவங்க திறமையாக நுட்பமாக செய்கிறாங்கங்கிறத புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அதற்கு எதிராக மக்களை அணி திரட்டக்கூடியவர்களும் அந்த அந்த வேலையை செய்யாமல் இந்த நுட்பமாக பணி செய்பவர்களோடு இணைந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அதை அதை சுட்டி காட்டினா என்ன ஆகுதுன்னா ஆளுங்கட்சி எதிர்க்க துப்பு இல்லை உங்களுக்கு எதிர்கட்சிகள் செய்யாதத குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டுபவர்களை அது பத்தியாளர்களாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இருக்கு அதுதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பிரித்து பார்க்க முடியலையே இந்த மாதிரி விஷயங்கள்ல இதில் வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன இதில் கொள்கை வேறுபாடு இருக்குது இதில் இப்போ ரெண்டு பேரும் ஒரே கொள்கை அதிமுக திமுக இதில் என்ன கொள்கை வேறுபாடு இருக்குது எந்த வேறுபாடும் கிடையாது அப்போ ஆண்ட கட்சி ஆளும் கட்சி என்பவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான வித்திய நடைமுறைகளில் எந்த கொள்கை வேறுபாடு இல்லை ரெண்டு பேருக்குமே முதலாளியாக வேறு ஆட்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்கள் பிரச்சனையே இதில் எதிர்ப்பை காட்டக்கூடியவர்கள் சமூக செயல்பாட்டு தளத்திலிருந்து அரசியல் கட்சியாக இயங்கக்கூடிய எளிய மக்களை பிரதிநிதித்தம் செய்யக்கூடியவர்கள் தான் ஒரு போராட்ட வடிவத்தில் அதுவும் வலிமையற்ற நிலையில் இருக்கு அதுதான் பிரச்சனையே ஒரு பெரிய வலிமை கொண்ட போராட்டத்தை இதற்காக கட்டமைக்க முடியாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு கூட பெரிய அளவில் கிராஸ் ரூட் லெவலில் வேலை செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு பெரிய அளவில் மெனக்கிட வேண்டியிருக்கு இது போன்ற சூழல்களில் தான் இந்த குரல் பலவீனமாகவும் அந்த குரல் பலமாகவும் இருக்கும் போது நீங்கள் எதிர்கட்சி எதிர்க்கவே செய்யாத எதிர்க்கட்சி இது பற்றி மாற்றுக்கிறதே வைக்காத மணி இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜன்தன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது இன்க்ளூசிவ் பேங்கிங் அப்படின்னு சொன்னாங்க ஜன்தனில் வந்து ஏழுலருந்து பனிரெண்டு சதவீத அக்கௌண்ட் தான் வந்து ஜன்தனில் ஓப்பன் பட்டதில் இன்னைக்கு ஆப்ரேட்டிவ் இருக்குது மற்றது எல்லாமே நான் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு இவங்க இந்த வங்கிகளில் அதை சொல்லி தான் வந்து நேரடி நாங்கள் அப்படி இன்க்ளூசிவ் பேங்கிங்கில் கொண்டு வரோம் இந்த மானியத்தெல்லாம் வங்கிகளுக்கு மாற்றுவோம் அப்படின்னாங்க அப்படி மானியங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேயே இப்போ ஒரு தரவு என்ன இருக்குது நீங்க பாத்தீங்க காங்கிரஸ் வந்து உங்கள் பணம் உங்கள் பையில் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்தை கொண்டு வரேன்னு முயற்சி பண்ணாங்க அதை தொடர்ந்து அதை கொஞ்சம் இவங்க நல்ல ஃபைன் டியூன் பண்ணி ரிட்டைமரை கொடுத்துறதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி அதிகாரத்தை இழந்து இவங்க ஃபைன் டியூ பண்ணி அதை கொண்டு வந்தாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க இப்ப வங்கிகளில் ஒரு சிக்கல் இருக்கு என்ன ஆகுதுன்னா கிராமப்புற வங்கிகளில் இல்ல நகரங்களிலேயே இருக்க வங்கிகளில் திடீர்னு வந்து அவங்க அக்கௌண்ட் புக்கை கொடுக்குறாங்க அது நான் ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்டாக இருக்கு எனக்கு கேஸ் மானியம் வந்துருச்சானு கேக்குறாங்க ஆனா அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி கேஸ் மானியத்துக்கு எழுதி கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா இல்லையா நாங்க கொடுக்கலையே எங்க அக்கௌண்ட்ல வந்துரும்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்குறவங்க நீங்க நாள்தோறும் வங்கிகளில் நீங்க மேனேஜர்ஸ்டெல்லாம் போய் கேட்க வேண்டாம் கிளர்க்கா இருக்கவங்க கிட்ட அவங்க வந்து வாரத்துக்கு மூணு நாலு பேர் ஒவ்வொரு பிரான்சுலையும் வந்து கேட்குறாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல கேஸ் வந்து சமூகத்துல ஓரளவுக்கு பொருளாதாரத்துல உயரடுக்கில் இருக்கிறவங்க மண்ணெண்ணங்கிறது இன்னமும் அதற்கு கீழே இருக்கிறவங்க நீங்க நிறைய பேருக்கு நீ இப்ப அரசாங்கம் என்ன சொல்லணும் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் இவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனா இது கேஸுக்கே இன்னும் ஸ்டடி வரல எல்லாருக்கும் போயிருச்சா நீங்க நம்ம ஒரு எடுக்கிறோம் ஏடிஎம்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுக்கிறோம் ஐநூறு ரூபாய் வருதுன்னு வைங்களேன் மீதி ஐநூறு ரூபாய் நீங்க அந்த இவர்கிட்ட போனீங்கன்னா நீங்க எங்க பிரான்ச்ல பேசாதீங்க நீங்க நீங்க வசதியாக இருந்தா உங்களுக்கு மானியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டத்தை கொண்டு வந்ததுனால இவ்வளவு இழப்பை இழப்பை தவிர்த்து இருக்கிறோம் இது எல்லாமே இதுவரை சமையல் எரிவாயு மூலமாக சமைக்காத குடும்பங்களுக்கு அடுப்பும் எரிவாயுமாக போகப் போகுது அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னும் நடைமுறைக்கு வரல வரவே இல்லை தெரியாம தெரியாம அதில் வந்து அந்த இழப்பை சந்திச்சவங்க இல்லை நீங்க வந்து நிறைய பேர் அந்தவங்க ஒன்னையோ ஜீரோவையும் அவங்க நமக்கு சொல்லுவாங்க அவங்க அப்படி அழுத்தலன்னா கூட அப்படி போயிருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா கேஸுக்கு நீங்க நேரடி மானியம்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கா எவ்வளோ பேருக்கு போயிருக்கு முறைப்படி போயிருக்கா எல்லா கேஸ் மானியமும் சரியா போயிருச்சா இதெல்லாம் நீங்க மத் மத்திய அரசோட எந்த வெப்சைட்லயுமே இதுக்கான மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்ல இல்லை ஃபைனான்ஸ்ல இல்லை எதுலையுமே இது இல்லை ஆக இதற்கு பிறகு இதுக்கும் கீழே இருக்க மக்களுக்கு நாங்கள் மானியத்தை நேரடியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் இதை எப்படி ஒழுங்குபடுத்துவீங்க ஏன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் நம்ம வாங்குறோம் சிலிண்டர்கள் வந்து முறைப்படுத்தப்பட்டது ஒருத்தர் மண்ணெண்ணெய் எவ்வளோ வாங்குறான் அதை நீங்கள் அதுக்கான மானியத்தை எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இப்படியாப்பட்ட இந்த சிக்கல் ஏன்னா கேஸை சப்ளை பண்ணுறது பெருநிறுவனங்கள் மண்ணெண்ணையை சப்ளை பண்ணுறது பிடிஎஸ்ன்னு சொல்லப்படுகிற சிஸ்டமும் நம்ம பண்ணுறோம் ஆக இது போன்ற ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ராஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் எதையுமே கணக்கில் எடுக்காமல் இப்படி ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறது வந்து மானியத்தை அழித்தொழிப்பதற்கான நேரடி முயற்சியாக தான் நான் பார்க்கிறோம் மானியத்தை ஒழிப்பதற்கான முயற்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு தான் வந்து வேறு வேறு வார்த்தைகளில் செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடங்களில் எல்லாரும் எழுப்பிகிட்டு இருக்கிறாங்க இதில் அவர் சொல்லும்போது பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே வந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பின் கீழே கொண்டு வர திட்டமிட்டுருக்குது அரசு ஆனால் அது எப்போ ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்ல முடியாது நிதியமைச்சர் அருண்ஜேட்லி எல்லா மாநிலத்தின் நிதியமைச்சர்களையும் சந்தித்து பேசிய பிறகு அது நடைமுறைக்கு வரலாம் ஏன் அப்படின்றதுல எப்போது நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வரி ரொம்ப முக்கியமானதாக தெரியுது ஏன்னா நாம் கூட்டாட்சி முறையை கடைபிடிப்பதால் மாநில அரசுகளிடம் கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது இருக்கிறது இப்போ அவங்க பெரிய எரிச்சலாகவும் அவங்களுக்கு பெரிய தடையாகவும் பார்க்கிறது இந்த இந்த கூட்டாட்சி முறையை தான் இதை முற்றிலும் ஒழிச்சுட்டா வந்து அவங்க நினைப்பதையெல்லாம் செஞ்சிடலாம் ஆனால் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதி அடிப்படையில் அடித்தட்டு மக்களை பிரதிநிதித்துவம் செய்து மேலெழுந்து வந்திருக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்திருப்பதனால அந்த தலைமை தாங்க கூடிய தலைவர்கள் பல வகையில இவர்கள் இருந்த போதும் கூட நீங்க சொல்ல வரையறைக்கு உட்பட்ட கட்சிகள் எவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை விவாதத்துக்கு உட்படுத்தணும் அது வேற விவாதம் நான் அதுதான் ரெண்டாவது சொல்ல வர்றேன் அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசாங்கத்திடம் சிக்கி இருக்கும் போது கூட மத்திய அரசினுடைய தயவை தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்திருந்தும் கூட அதையும் தாண்டி அந்த அரசியல் வந்து அந்தந்த மாநிலங்கள்ல ஆளுமை செலுத்துது அதனாலதான் வந்து தங்களுக்கு சிக்கல் இருக்குது என்று தெரிந்தும் கூட மத்திய அரசை பல வகை வழிகளில் எதிர்க்க வேண்டிய நிலைக்கு மாநில அரசுகள் போகுது எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ மாநில அரசுகளை பார்க்குறோம் அன்னைக்கு மாநிலம் தொடர்பான விஷயங்களில் மத்திய அரசு ஒரு எல்லை மீறி போகும்போது தங்கள் சிக்கலையும் தாண்டி முதல்வர்கள் பேச வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க அது ஏன்னா அந்த அரசியல் இன்னும் அங்கே பெற்று நிற்கிறதுனால எனவே அதை வந்து இப்போ ம மத்திய ஆளக்கூடிய கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய எரிச்சலாக இருக்குது இது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கு அதனால தான் அவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை செய்ய முடியல நீங்கள் நாடாளுமன்றத்தையே கூட்டாமல் அல்லது நாடாளுமன்றத்திலே விவாதிக்காமல் அவரஸ் அவசர சட்டங்களின் மூலமாகவே வந்து செயல்படுத்துவதற்கு எத்தனையோ வர மோடி அரசை முனைந்து அதுலேயும் தோற்று போயிருக்குது இப்போ மாநிலங்களாகவே அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலேயா தங்களுடைய எண்ணிக்கை பெருக்கி அதன் மூலமாகவாவது எப்படியாவது இந்த மாதிரியான சட்டங்களை நிறைவேற்றணும்னு அவங்க முயல்கிறாங்க ஆனால் அது இந்தியாவில் ஒருபோது நடக்காது இல்லை இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ இறக்கக்கூடிய முந்நூற்றம்பது நாடுகளில் பெருவாரியான நாடுகளில் வந்துருச்சு நான் இந்தியாவுக்குமே தேவைன்னு தான் நினைக்கிறேன் ஜிஎஸ்டியை எதிர்க்கிறதுலேயே கொள்கை லட்சியங்களை சா தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்டு ஸ்டேட்ஸ் வந்து இதை எதிர்க்கிறாங்க கன்சியூமர் பேஸ்டு ஸ்டேட்ஸ் வந்து இதை வரவேற்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜிஎஸ்டியோட தலைமை நிதி தலைமை குழுவோட தலைமையே வந்து மேற்கு வங்காள நிதியமைச்சர் தான் இருக்கார் இப்போ அவங்களுக்குலாம் இது பெரிய பலன் கொடுக்கும் ஏன்னா அது ஒரு கன்சூமர் பேஸ்டேட் ஸ்டேட் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இவங்கலாம் நம்ம பெரிய அளவில் இழப்பை சந்திப்போம் ஆனால் இந்த இழப்புகளை தாண்டி ஜிஎஸ்டிங்கிறது ஒரு நம்ம நவீன பொருளாதாரத்திற்கு தேவையான ஒன்றாகத்தான் பார்க்குறேன் ஆனால் அவங்க யூனிட்டரி நேச்சர் இருக்கிறதுனால தான் ஜிஎஸ்டியை நிறைவேற்ற முடியலன்னு சொல்கிறதுலாம் தவறு அவங்களுக்கு ராஜ்யசபாவில் நம்பர்ஸ் இல்லை அதனால் வந்து நிறைவேற்ற முடியல மத்தபடி ஜிஎஸ்டி ஒரு காலத்தினுடைய தேவை அதை யாரோ ஒருத்தர் கொண்டு வர தான் போறான் தேவை அது மாநிலங்களை பாதிக்குதா பாதிக்கலையா அப்படிங்கறத எல்லாம் வந்து பல்வேறு வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் உங்கள ரெண்டு பேர் கூட இருக்கலாம் பேசக்கூடிய பத்தி ஒரு பேச்சுவார்த்தையினுடைய இறுதியில ஒரு உரையாடலின்டைய இறுதியில பங்கேற்ற அனைவரும் புன்னகையோடு விடைபெற வேண்டும் அப்படின்னு ஒரு கோட் வந்து இன்னைக்கு ஒரு நாளிதழ்ல போட்டுருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் புன்னகையோட விடைபெறுவீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு காரசாரமான விவாதம் நடந்தாலும் நாம புன்னகையோட தான் விடைபெறுவோம் இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நஞ்சால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்